நண்பர்களே, இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தோன்னா இந்திய அணி தோத்துருப்பாங்க. இந்திய அணி தோத்ததுக்கு பிறகு பல்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. அதில் அதிகமாக நிறையா முன்னாள் வீரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க ரெண்டு பேரும் வெளிநாடுகளில் அதிக ரன்கள் வந்து அடித்தது கிடையாது. அவங்களுடைய ரெக்கார்டை பார்த்தாவே அது தெரியும். அவங்களுக்கு பதிலாக கேஎல் ராகுல் மற்றும் ரஹானே இவங்களை வந்து அணியில் வந்து சேர்த்துருக்கலாம் அப்படின்னு பல முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்க அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆலன் டொனால்ட் என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா, தவானை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தவான் ஒரு உலகம் தரம் வாய்ந்த ஒரு வீரர், ஆக்ரோஷமாக விளையாடக்கூடியவர், அதிரடியாக அடிக்கக்கூடியவர். அதனால் வந்து அவர் அணியில் இருக்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் தான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் பார்த்தோன்னா, ரஹானே இந்திய அணிக்கு வெளியில் இருக்கிறது என்னால் வந்து தாங்கிக்க முடியலை, ரஹானே வந்து அணி எப்போதும் நிலையாக வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர், ரஹானே அணியில் இடம் பிடிக்காமல் அணிக்கு வெளியே இருந்து வீரர்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறது வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு சாதகமான ஒன்று தான் அப்படின்னு ஆலன் டொனால்ட் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.